வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்கு போய் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நான் உங்கள் உங்கள் இன்னைக்கு கார்த்தி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்ட் வச்சுன்னு சொல்லலாம் நண்பர் ஒருத்தர் வந்து செயின் ப்ரைக்கெட்டு உள்ளதான் கை விட்டார் செயின் க்ளீன் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பண்ண நிறைய வீடில் வந்து சொல்கிறப்போம் செயின் க்ளீன் பண்ணும்போது தயவு செஞ்சு யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணாதீங்க ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்கன்ட்டு ஸோ அதை பற்றி இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து பேச போகிறோம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃப்ரெக்டில் வந்து கை விட்டார் ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தயவு செஞ்சு இனிமேட்டு வந்து பைக் வந்து ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க டைம் போனால் போது ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் கூட ஆகட்டும் நீங்கள் வந்து பொறுமையாக வீட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா பைக் வந்து ரன்னிங்கில் விட்டு க்ளீன் பண்ணாதீங்க எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அந்த இதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து வீடியோ பண்ணணுன்னு விருப்பம் இல்லை ஸோ ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு யாருக்கும் இந்த பாதிப்பு வந்து வரக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பனு இல்லை யார் செயின் க்ளீன் பண்ணுற வீடியோ போடலாம் அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா திருப்பி திருப்பி யாருமே ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க ரன்னிங்கில் விட்டு கிளீன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து யார் எந்த வேறு யார் செயின்ஸ் பேக்கெட் வந்து க்ளீன் பண்ணுற வீடியோன்னு எடுத்து பாருங்கள் யா எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தைன்னா ரன்னிங்கில் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ஆபத்தானதுன்ட்டு அது வந்து சில பேர் வந்து ஆர்வத்தில் பண்ணுறாங்க சில பேர் ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணிடுறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணும்போது இது மாதிரி ரிவர்ஸில் வந்து சுற்றி பண்ணுங்கள் அப்போ தான் கை மாட்டவே மாட்டாது ஸோ நீங்கள் வந்து டைம் எவ்வளோ போனாலும் பரவாயில்ல இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்றி வந்து உங்கள் செயின் வந்து க்ளீன் பண்ணுங்கள் செயின் ஸ்ப்ரேட்டை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதோட வந்து அதை வந்து சேஃப்டியாக பண்ணுறது தான் ரொம்ப வந்து முக்கியம் செயின் போனால் மாற்றலாம் நான் கை போனால் மாற்ற முடியாது ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பண்ணுங்கள் அது இந்த செயின்ஸ் ப்ராட் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக பண்ணுங்கள் நான் வந்து அந்த பிக் கூட நான் வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் கை வந்து தயவு செஞ்சு இதை பார்த்த அப்புறம் யாருமே வந்து செயின் க்ளீன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரன்னிங்கில் விட்டு பண்ணாதீங்க அவர் கை வந்து தப்பிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செயின் ப்ராடக்ட் வந்து தேஞ்சி போயிடுச்சு அதே நேரத்தில் செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்திருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா அது வந்து கை வந்து தப்பிச்சிருக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அடி வந்து செம் அடி கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து கை ஃபுல்லாக அடிபட்டுருக்குது ஸோ தயவு செஞ்சு யாருமே பார்த்திங்கன்னா இனிமேட்டு ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க டைம் போனால் போதும் இதே மாதிரி வந்து வீடு வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் இனிமேட்டு வந்து பைக் வந்து ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க அது ஒன்று தான் கேட்டுக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து பேசி கை ஃபுல்லாக தையல் போட்டு வச்சுருக்காங்க ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா யாருமே வந்து பைக்கை வந்து ரன்னிங்கில் விட்டு க்ளீன் பண்ணாதீங்க இது ஒரே விஷயந்தான் இந்த வீட்டில் வந்து பதிவு பண்ண வேண்டிய விஷயமாக தெரிஞ்சது ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்னடா இவன் திருப்பி திருப்பி ஒரே இதை சொல்கிறான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு யாரும் ரன்னிங்கில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க இது ஒன்று தான் நம்ம வேண்டுகோள்